உங்களைப் போலத்தான் நாங்களும் எங்களது தந்தையின் அன்பை பெற்றதில்லை. மாமேதை மார்க்ஸ் என்ற மகத்தான தந்தையின் அன்பை, புரட்சியாளன் லெனின் என்ற மகத்தான தந்தையின் அன்பை, ஏகாதிபத்தியத்தின் இடுப்பெலும்பை நொறிப்பதை பொழுதுபோக்காக உலகத்துக்கு நிகழ்த்தி காட்டிய ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற தந்தையின் அன்பை நாங்கள் பெற்றதில்லை. ஆனால் அந்த தந்தையின் அறிவால் உணர்வால் வளர்க்கப்பட்ட உங்களை போன்ற பிள்ளைகள்தான் இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள், தமிழகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். எங்கள் தந்தையர்களை நாங்கள் கண்டதில்லை. தந்தை பெரியாரை, அண்ணல் அம்பேத்கரை, தந்தை சிங்காரவேலரை, இந்த மண்ணில் எங்களை வளர்த்த எங்கள் தந்தையர்களை நாங்கள் கண்டதில்லை. ஆனால் அவர்களின் அறிவால் ஆற்றால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்கு வரவேற்பு தருகிறோம். உலகம் முழுக்க திருவிழாக்களினுடைய அடிப்படை இளமையை கொண்டாடுவது. அது எந்த மதமானாலும் எந்த நிறுவனமானாலும் உலகம் முழுக்க நடக்கிற திருவிழாக்களினுடைய அடிப்படை இளமையை கொண்டாடுவது. கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் உலகம் முழுக்க நடக்கிற திருவிழாவின் இளமையின் அடையாளம் சேக்குவாரா என்ற மாபெரும் இளைஞர். நெற்றியின் உச்சியில் மின்னுகிற நட்சத்திரம், அடிமைப்பட்ட இருளை உலகெங்கும் அகற்றுகிற நட்சத்திரமாய் எங்கள் கொடிகளில் ஏந்தி உலகம் முழுக்க வளம் வந்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் இங்கே கியூபாவினுடைய ஒருமைப்பாட்டுக்காக தொலைக்காட்சியில் குத்துச்சண்டையை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பார்வையாளன், குத்துச்சண்டையை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே கைகளை மடக்கி காற்றிலே ஒரு குத்து விடுவான். அதே போலத்தான் செக்குவாரா என்ற பெயரை பார்த்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஏகாதிபத்தியத்தின் அரசியலை நொறுக்குகிற திசையை தன் உடலெங்கும் செலுத்துகிறவனாக கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு உணர்வை ஊட்டுகிறவராக செக்குவாரா இருக்கிறார். உலகெங்கும் மகா வாக்கியங்கள் உண்டு. உலகத்தில் உலகின் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாலும் நிலைத்திருக்கிற மகா வாக்கியங்கள், புத்தனுடைய மகா வாக்கியம், ஆசையே அழிவுக்கு காரணம் என்ற மகா வாக்கியம், பல மகா வாக்கியங்கள் உண்டு. ஆனால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளானாலும், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் உலகத்தால் அழிக்க முடியாத, மறக்க முடியாத மகா வாக்கியத்தை எழுதிய மகா தத்துவ ஞானிகள் இரண்டு பேர், ஒருவன் காரல் மார்க்ஸ், இன்னொருவர் ஏங்கல்ஸ். அவர்கள் உருவாக்கிய மகா வாக்கியம், இழப்பதற்கு எதுவுமில்லை அடிமை விலங்கை தவிர, பெறுவதற்கோ இந்த பொன்னுலகம் இருக்கிறது என்ற மகா வாக்கியம் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் மனிதகுலம் தனது நெஞ்சிலே பொறித்து வைத்த மகா வாக்கியம். அதே போன்ற மகா வாக்கியத்தை ஃபிடல் காஸ்ட்ரோ உருவாக்கினார். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று சொன்னார். வரலாறு முழுக்க அடிமைப்பட்டவனின் கனவு வாக்கியம், வெற்றிய வாக்கியம் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய வாக்கியம். அதே போன்ற ஒரு மகா வாக்கியத்தை சேக்குவாரா உலகுக்கு தந்தார். எங்கெல்லாம் அநீதி நிலைகிறதோ, அநீதி நடக்கிறதோ, அந்த அநீதியை கண்டு பொங்கி எழுவாயானால் நீ என் தோழனே என்ற மகா வாக்கியத்தை உலகுக்கு சேக்குவாரா சொன்னார். அதை சொன்ன சூழல் மிக முக்கியமானது. கியூப புரட்சி வெற்றி பெற்ற பொழுது சேக்குவாராவுக்கு ஒருவர் கடிதம் எழுதினார். குவேரா என்ற உனது பெயருக்கு பின்னால் இருக்கிற குலம்தான் என்னுடைய குலம். உனது வெற்றி கண்டு நான் பெருமைப்படுகிறேன் என்று ஒருவர் சேக்குவாராவுக்கு கடிதம் எழுதினார். கியூப புரட்சியின் வெற்றியை தொடர்ந்து அதுக்கு சேக்குவாரா பதில் கொடுத்தார். குவேரா என்னுடைய வெற்றியை பங்கெடுக்க குவேரா என்ற இந்த குலத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அநீதிக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறானோ அவனெல்லாம் என் தோழன், குலமல்ல முக்கியம் என்று சொன்னான். உலகம் முழுவதும் போராட்டங்களால் புறந்தெடுத்த, போராட்டங்களால் உயிர் பெற்று அடிமை சங்கிகளை உடைக்க யாரெல்லாம் போராடுகிறானோ அவனெல்லாம் செக்குவாராவை என் தோழனாக நெஞ்சிலே ஏற்ற ஒற்றை மகா வாக்கியம் அது. அந்த வாக்கியம்தான் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இளைஞர்களையும் இன்று தனது நெஞ்சிலே ஏற்றி இருக்கிறது. அது வெறும் வாக்கியம் அல்ல. இன்றைக்கும் உலகம் முழுக்க எல்லா பகுதிகளிலும் வலதுசாரி அரசியல் மேலெழுகிற இந்த நேரத்தில், லத்தீன் அமெரிக்க கண்டத்தில் இடதுசாரி அரசியல் திணவெடுத்த தோளோடு மேலேறி கொண்டிருக்கிறது என்றால், அந்த மகத்தான எழுச்சியின் இதய நாளங்களாக இருப்பது
ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேக்குவாராவும் என்ற அந்த மகத்தான ஆளுமைகள், அந்த ஆளுமையினுடைய குறியீடுதான் இன்றைக்கும் ஏகாதிபத்தியத்தை, உலக வல்லாதிக்கத்தை வீழ்த்த முடியுமா முடியாதா என்பதல்ல, நிச்சயம் வீழ்த்த முடியும் என்பதற்கான உதாரணமாக தன் வாழ்வை நிலைநிறுத்தியவர் சேக்குவாரா. அது மட்டுமல்ல, அந்த கண்டத்தின் கீழ் முனையிலே ஒரு சின்னஞ்சிறிய தீவில் எத்தனை ஆண்டுகளானாலும் உன் அடக்கு முறையை எங்களது எளிய கால் விரலால் அவற்றை தகர்க்க முடியும் என்பதை தகர்த்து காட்டிக் கொண்டிருக்கிற கியூபா, கியூபாவினுடைய ஒருமைப்பாடு தொடர் வாசியவர்கள் குறிப்பிட்டதை போல, கியூபாவுக்கு ஆதரவளிக்கிறோம் என்பது எதற்கு ஆதரவளிக்கிறோம் என்ற அர்த்தம் தெரியுமா? உங்களது அரக்க குணத்திற்கு, அடிமை குணத்திற்கு, சுரண்டலுக்கு, நீங்கள் இங்கே நிலைநிறுத்துகிற எல்லா அசமத்துவத்துக்கும் எதிரான மனிதன் நான் என்பதை வெளிப்படுத்துகிற வாக்கியம்தான் கியூபாவின் ஒருமைப்பாட்டுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்ற அந்த மகத்தான வாக்கியம். ஏனென்றால் இருள் மூடி கிடக்கிறது, மூழ்கி கிடக்கிற இருளை அகற்ற சிலர் விளக்கை பிடிப்பார்கள், அந்த விளக்கின் ஒளி கொஞ்சம் சிறிது தூரம் தெரியும். சிலர் டார்ச்சை அடிப்பார்கள், அந்த டார்ச்சின் ஒளி இங்கே இருந்து சில மீட்டர் தெரியும். ஆனால் நீ எவ்வளவு இருளை எங்கள் மீது கவிழ்த்தாலும் ஒரு மின்னலை போல நகரத்தை, இருட்டை கிழிக்கிற ஆற்றலை சே வழங்கினான், பிடல் வழங்கினான், கியூபா வழங்கியது. உலகம் முழுக்க இருளை அகற்றுகிற ஆற்றலோடு இருக்கிற மகா மனிதர்களினுடைய நிலையை, மகா மனிதர்களை நினைக்கிற ஒரு மேடையாக இந்த மேடை இருக்கிறது. நிச்சயம் சேவினுடைய அந்த மகத்தான வாக்கியம், என்னை கொன்றளிக்கலாம் ஆனால் ஒருபோதும் என்னை நீங்கள் தோற்கடிக்க முடியாது என்று சொன்னான் சே. கம்யூனிஸ்டுகளினுடைய நெஞ்சில் எழுத வேண்டிய வாக்கியம், எழுதியிருக்கிற வாக்கியம் மட்டுமல்ல, யாரெல்லாம் அன்பை நேசிக்கிறாரோ, சக மனிதனின்பால் அன்பை, காதலை, பிரியத்தை எந்த மனிதனெல்லாம் பாவிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, மனிதனை மனிதனாக, மனித சமூகத்தை தோழமை கொண்ட ஒரு சமூக உறவாக மாற்ற நினைக்கிறானோ, அவன் எல்லோருக்கும் உத்வேகம் கொடுக்கிற வார்த்தை, உயிர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் எவ்வளவு தூரம் எங்களை நசுக்கினாலும், எங்கள் இரத்தத்தை குடித்தாலும், துடித்து விழுகிற ஒற்றை துளியிலிருந்து மீண்டும் எழுவோம், எங்களை நீங்கள் வெல்லலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது, எங்களை நீங்கள் கொல்லலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்ற வார்த்தை, அந்த வார்த்தையின் வெளிப்பாடுதான் இந்த எழுச்சி மிகுந்த வரவேற்பு. கியூபாவுக்கான ஒருமைப்பாடு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலினுடைய, தமிழகத்தின் பாரம்பரியத்தின் மகத்தான வெளிப்பாடாகிய இந்த கூட்டம், அதனுடைய வெளிப்பாடு என்று சொல்லி எனது வார்த்தைகளுக்கு நிறைவு செய்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்பு இப்ப இந்த பிராமண சங்க மாநாட்டில் எதுக்காக ரங்கராஜ் பாண்டே போய் அப்படி பொங்கி பேசினார் அப்படின்னா, கடவுளா பார்த்த பிராமணால மனுஷாலா பாக்குறேல, அதுதான் தாங்கவே முடியல. முடியுமா சொல்லுங்க, ரோட்டில் நடந்து வர்ற செய்ய கும்பிடுற சாமி அப்படின்னு சொன்னேலும் பார்ப்பனர் அல்லாத ஒரு பிராமணர் இன்னொரு பிராமணர் பார்த்து பகவானே வணக்கம், இவ உடனே பகவானே வணக்கம், சுவாமி